அதெல்லாம் சொல்றா நீ என்னடா தாவணி கட்டிக்கங்கறிய அது மாதிரி யாருமே இல்லல இருக்கார் மில் ஓனர் என்ன நன்றி அஞ்சு பேர் சொல்றீங்க நீ ஒருத்தன் தானே சொல்லணும் பொண்ணு பேர் பாஞ்சாலியா இல்லங்க சுமதிங்க பாத்தீங்களாடா உங்களால சுமதிக்கு கெட்ட பேர் பாஞ்சாலி நல்ல பேர் தானே சொல்றியாடா நீ என்ன தைரியமா உனக்கு என்னப்பா அடி சொல்லடா நீ போடா நீ தாடா டேய் போடா मर्म प्रदेश कल्याण படவதா கட்ட தெரியுமா அச்சி நான் பார்த்தது இல்ல பக்கப்பட தெரியுமா சரி ஒரு பொண்ணுக்கு தேவை யாராச்சும் மடம் நானும் பைப்பு இதுல ஏதாவது ஒன்னு தெரியுமா ஒரு இயல்பு தெரியாது சரி என்ன விடு வேற யாவனாவது உன்னை கட்டிக்கு போனா டேய் பாத்தவ நீ ஒரு பொம்பளையா பாத்தா ஆப்ள மாதிரி இருக்கே அது ரவுடி பைய மாதிரி இருக்கேங்க ஐயோ என்ன டைரி அவருக்கு இதுக்கு தான் அப்ப இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் கொலு பொம்மைக்கு கூட ஆதுரிய சுத்த மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தா கேக்க என்ன செய்வா நீ மட்டும் பாவாரதாவணி கட்டிந்தீனா ஒரு பய வாயத்தப்பனா என்ன மாது நீ அவன மாதிரி பேசுறியே அவன் என்னடானா பொட்டு வெச்சு போ படவ கட்டிக்கானு தெரியாததெல்லாம் சொல்றான் நீ என்னடானா தாவணி கட்டிக்காங்கறிய அங்கிள் என்ன அங்கிள் எல்லாத்தையும் கேட்டிட்டு பேசாம உட்கார்ந்திருக்கீங்க இது பொம்பளைக்கு சமாச்சாரமாச்சே அதா சீரியஸா யோசனை பண்ணிட்டு இருக்கேன் ஒரு காளி பைய என்ன டீஸ் பண்றானு சொல்ற நீங்க பொம்பளைக்கு சமாச்சாரம்ங்கறீங்களே டீஸ் பண்ணானா யாரவ சொல்லு அவன பேத்துற பேத்து இப்படி தான் 1961 ல டீசிங் கேஸ்ல ஒரு பையல பேத்து தான் பரமவீர் சக்கரம் வாங்கின இப்ப அந்த சக்கரம் எந்த வண்டிலங்க ஓடுது தாயம்மா ஆட சும்மா இருங்க சத்தம் போட்டுட்டா நீங்க ஊட சக்கர கதையெல்லாம் நாங்க நம்பிரோமாக்கோம் இவர் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் தானமா மீசியே முறுக்க ஆரம்பிச்சாரு அங்க பாரு அது கூட சரியா முருகாம நட்டுக்கிட்டு நிக்குது தாயமா அவ யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு அவன பேத்துற பேத்து அப்புறம் நான் பேச மாட்டேன் என் மீச தான் பேசும் அது சரி இவர் பேசுறது பத்தாதுன்னு மீச வேற பேசுமா டேய் இங்க யாரா வேலை சொல்லுங்கடா யாரா வேலை இங்க வேலை இல்லங்க கோலம்தான் இருக்கான் இவ்வளவு சூடா வந்திருக்கீங்களே நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் சுமதியோட தாய் மாமா ஏண்டா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த குழந்தையை கலாட்டா பண்ணுவீங்க அந்த குழந்தையே நாங்க கலாட்டா பண்ணலீங்க அந்த வேலன் தாங்க பண்ணா வேலா மேலையே இரு கீழ வந்தறாதே இங்க ஒரு புல்புல் தாராமீஸ் வந்து ஷட் அப் ஏண்டா ஷட் அப்னா அவர்னே அவர் அபுரா டேய் என்னடா பெருசா அமக்கள பண்ணு வேலா இந்த புல்புல் தாராமீஸ்காரர் சுமதியோட மாமாவா இது முகத்தை பார்த்தாலே தெரியுதே அந்த இது வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் பியூட்டிஃபுல் காஷ்மீர் மாதிரி ஒரு மீச இது ஏதாவது சொல்லுங்களேண்டா நீதான் வேலனா ஐயோ அம்மா என்ன ஆளை மிதிச்சிட்டாரியா சாரி சார் யோ அவர் மிதிச்சதுக்கு நீ ஏன் சாரி சொல்ற விருந்தோம்பல்டா எதே சரி விட்டுரு சாரி சார் என்ன மேன் விருந்தோம்பல் அது தமிழ் வார்த்தை சார் விட்டுருங்க சார் நீதான் வேலனா ஆமா சார் நான் கேக்குற கேள்வி டக் டக்னு பதில் சொல்லணும் டக் சார் உங்க அப்பா பேர் என்ன எஸ் சார்
அது அவர் பேர் வேற சார் இனிஷியல் எஸ் மாதிரி எது முதுக அரிக்குது சார் நீ தான் இங்க விட்டு பண்ண கரெக்டா பண்ணியா எஸ் சார் சார் அது அவன் குரல் சார் என்னுடைய பதில் வந்து நோ சார் நாங்க பதில் சொல்றோம் சார் 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 இதுக்கு மேல அவங்க கிட்ட கேக்காதீங்க சார் மத்தவங்கள நாங்க சொல்றோம் சார் நீங்க உட்காருங்க சார் டே கிட்ட வராத காலம் இருந்துருவாரு சார் உங்களுக்கு காளி அண்ணன் தெரியுமா சார் யோ எனக்கு காளியே தெரியாது அவங்க அண்ணன் எப்படியா தெரியும் யாரா அந்த காளி அண்ணன் டேய் சும்மா ரா உனக்கு தெரியாது அவர்தான்டா உங்க அப்பா எனக்கு தெரியாம அப்பா வா டேய் சார் கோயம்புத்தூர்ல பெரிய மில் ஓனர் காளி அண்ணன் கவுண்டர் தெரியுமா சார் உங்களுக்கு தெரியுமே அவர் பையன் தான் சார் இவரே அடே டேய் காளி அண்ணன் கவுண்டர் மகனா இவன் சார் இல்ல சார் மூணாவது பையன் சார் இப்படி தான் சார் பேர் சொல்றது கூட கூச்சப்படுறான் சார் 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 இல்ல சார் அவனுக்கு இசைனா ரொம்ப பைத்தியம் சார் கோயம்புத்தூர்ல இருந்து இளையராஜா மாதிரி ஆகணும்ங்கிறதுக்காக பெட்டி படுக்க எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கான் சார் அம்மாவா வந்தா அவங்க அப்பாவோட சண்டை போட்டு மூஞ்சிலே முழுக மாட்டான்னு சொல்லிட்டு தானே வந்திருக்கான் ஏன் அவர் மூஞ்சி சரியில்லை சார் இவ அப்பாங்கற இத பாரு கால மேல ஆசை வந்துட்டா கொலை கூட பண்ணலாமா சீச்சி அத சொல்லவல்ல சொத்து சுகம் சொந்த பந்தம் எல்லாத்தையும் திறந்துருவான்னு சொல்லுவாங்க இவன் கூட கதவை திறந்துட்டா சார் வந்தா நீ ரொம்ப வேடிக்கா பேசுற மிஸ்டர் வேலன் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ என்ன சரியா தெரிஞ்சுக்கல தெரிஞ்சுக்கிட்டா போச்சு தெரிஞ்சுக்கிட்டா போச்சு கூடி சீக்கிரம் ஒரு நல்ல செய்தியோட வர பாய் 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 புல்புல் தாரா போயிடுச்சு பாவீங்களா இப்படி டூ பண்ணிக்கிறீங்க சும்மாறா உங்க அம்மா என்னடா சொல்லிருக்க 1000 டூ புட்டு உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ண சொல்லிருக்கு இப்போ எவ்வளவு ஆச்சு only 500 இந்த 500 க்கு என்ன சொல்றனே தெரியாம அலையறோம் அதுக்கா இப்படியா என்ன பேரு காளி அண்ணா கவுண்டர் அந்த மாதிரி யாருமே இல்ல இல்ல இருக்கார் மில் ஓனர் டேய் இப்போ வந்துட்டு போனது சுமதியோட மாமா மட்டும் இல்லடா ரிட்டையர்ட் போலீஸ் ஐஜி ஐயோ இப்போ கோயம்புத்தூர்ல காளி அண்ணன் கிட்ட போய் விசாரிச்சாருனா குட்டு வெளிப்பட்டுறமே என்னடா பண்றது என்ன பண்றதுன்னு தெரியலையே வாங்க வாங்க வணக்கங்க என் பேர் நடேசன் நான் தான் ரிட்டையர்ட் அடடடடே உங்களை பத்தி எனக்கு தெரியாதா அந்த காலத்துல கேஸ்களை ஓடி ஓடி பிடிச்சவராச்சே உட்கார்ந்து பேசலாம் என்ன விஷயமா வந்தீங்க மிஸ்டர் வேலனை பத்தி சார் இங்க எதை பத்தி வேணாலும் பேசுங்க அந்த பயலை பத்தி மட்டும் பேசாதீங்க ஏன் சார் கோவப்படுறீங்க என்ன இருந்தாலும் அவர் உங்க பிள்ளை தானே சார் இல்ல பின்ன என்ன சார் எனக்கு இருக்கிறத மூணு பசங்க ஒருத்தன் அமெரிக்காவில பிசினஸ கவனிச்சுக்கறான் இன்னொருத்தன் துபாயில குப்பை கொட்டுறான் இங்க இருக்கிற மில்லுகளை எல்லாம் இந்த வேலனை கவனிச்சுக்க சொன்னா எனக்கு இசையில தான் விருப்பம்னு மெட்ராஸ் போயிட்டான் சார் போடா கழுதைன்னு தண்ணி தொடிச்சு விட்டேன் ஓஹோ இதானா சார் இதுக்கு ஏன் சார் கோவப்படுறீங்க இசையில ஆர்வம்னு வந்துட்டான் விழிஞ்சது போங்க நீங்க என்ன அவனுக்கு சப்போர்ட்டா இசையில விருப்பம் உள்ளவெல்லாம் இசை ஞானி ஆயிட முடியுமா போய் அவனுக்கு புத்திமதி சொல்லி அனுப்புங்க சார் அப்போ நான் வரேன் சார் உங்க பையனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் பைய விஷயத்துல சந்தோஷப்படுற ஒரே ஆள் இவர்தான் போல இருக்கு அடாடாடா என்ன பண்ணு என்ன அடக்கம் ஒடுக்கம் கும்பிட்டுக்கிட்டே வர்றானுங்க தேர்தல் நிக்க போறானுங்களா ஐயா தெய்வம் மாதிரி இருந்து இந்த காதல் கவராம காப்பாத்திட்டீங்க ரொம்ப நன்றி என்ன நன்றி அஞ்சு பேர் சொல்றீங்க நீ ஒருத்தன் தானே சொல்லணும் பொண்ணு பேர் பாஞ்சாலியா இல்லீங்க சுமதிங்க பாத்தீங்களாடா உங்களால சுமதிக்கு கெட்ட பேரு பாஞ்சாலி நல்ல பேரு தானே ஐயா உங்களுக்கு நாங்க ரொம்ப சிரமம் கொடுத்துட்டோம் கஷ்டம்னு யார் வந்தாலும் அவங்க கஷ்டம் தீர்றதுக்கு வழி செய்யறது தான் என் குணம் இருந்தாலும் இவ்வளவு பெரிய மனுஷரை பொய் சொல்ல வச்சுட்டோமே ஏன்டா அவர்கிட்ட போய் பார் சூப்பர்லாம் கேக்குறேன் அவன் 501வது பொய்ய சொல்றானா ஐயா 500 பொய்ய நாங்க சொல்லிட்டோம் 501வத நீங்க சொல்ல வேண்டி வந்துருச்சேங்கறதா எங்களுக்கு காபி கேளு அசிங்கமா ஏதோ கேக்குறான் குடிச்சிட்டு போலாம் போடா வாங்க வாங்க